கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளந்துறை கடல் பகுதிகளில் பலத்த கடல் சீற்றம் காரணமாக கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதமடைந்துள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் தற்போது பனிக்காலமாகும். இந்நிலையில் அதிகாலை நாகர்கோவில் அருகே பள்ளந்துறை கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டது. கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகளை ராட்சத அலைகள் கடலில் இழுத்துச் சென்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்தது. 15 படகுகளை அலைகள் கடலில் இழுத்துச் சென்றதால் மீனவ கிராமம் பதற்றத்தில் உள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் சேதம் இருக்கும் என்றும் அரசு நிவாரண உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் என்றும் அப்பகுதி மீனவர்கள் தெரிவித்தனர். மேலை நாட்டு கலாச்சாரங்களை கொண்ட அமெரிக்கா சார்பு நிறுவனங்கள் தமிழர் கலாச்சாரமான பொங்கல் பண்டிகையை வேஷ்டி சேலைகள் அணிந்து உற்சாகமாக கொண்டாடினார்கள். இந்நிலையில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாடினார்கள். அந்த வகையில் மேலை நாட்டு கலாச்சாரங்களை கொண்ட அமெரிக்கா சார்பு மென்பொருள் நிறுவனங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழர் கலாச்சாரமான பொங்கல் பண்டிகையை வேஷ்டி சேலைகள் அணிந்து உற்சாகமாக கொண்டாடினார்கள். இந்த மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் உரியடித்தல், ஊஞ்சல் ஆடியும், ஆண் பெண் இருப்பாளரும், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு தமிழக கலாச்சார விளையாட்டு போட்டிகளும் நடத்தி பார்வையாளர்களை வியக்கச் செய்தனர். பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் தெரிவித்து பொங்கல் இனிப்புகள் பரிமாறியும் பொங்கலை கொண்டாடினார்கள். பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு நாகராஜ கோவிலில் தை தேர் திருவிழாவினை முன்னிட்டு திருக்கொடியேற்றம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜ கோவிலாகும். 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் தை தேர் திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மூலவர் நாகராஜருக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோவில் தந்திரிகள் கொடி பூஜைகள் செய்து திருக்கொடியேற்றம் செய்து வைத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தை தேர் திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அளிக்கப்பட்டு உள்ளது. அஜித் நடித்த விஸ்வாசம் படத்திற்கான கட்டவுட்டால் பால் அபிஷேகம் செய்தபோது கட்டவுட் விழுந்து அவரது ரசிகர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கலப்பை மக்கள் இயக்க தலைவரும் தமிழ் திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளருமான பி.டி. செல்வகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரஜினியின் பேட்டை, அஜித்தின் விஸ்வாசம் உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளிவந்து உள்ளன. இதில் அஜித் நடித்த விஸ்வாசம் படத்திற்கான விழுப்புரத்தில் கட்டவுட்டில் பால் அபிஷேகம் செய்தபோது கட்டவுட் விழுந்து அவரது ரசிகர் ஒருவர் உயிர்ந்ததும் 8 பேர்கள் காயம் அடைந்த சம்பவம் வருந்தத்தக்கது. இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொள்வது எந்த அளவு நியாயம் ஆகும் என்றும் அவர்களின் எதிர்காலத்தை வீணடிப்பதால் அந்த குடும்பம் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நடிகர்கள் நடிப்பது அவர்கள் வேலை பார்ப்பதாகும். ஆனால் ரசிகர்கள் ஜாலியாக படம் பார்த்து விட்டு அப்படியே விட்டுவிட வேண்டுமே. இதுபோன்று பால் அபிஷேகம் உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்று கூறிய அவர், மேலும் இதுபோல் சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க முன்னணி நடிகர்கள் இதுபோன்ற பால் அபிஷேகம் போன்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்க ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தொழிற்சாலை உரிமையாளரின் இருசக்கர வாகனத்தில் இருந்த 420,000 பணம் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உக்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ரப்பர் பொருட்கள் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள கார்ப்பரேஷன் வங்கிகள் தனது கணக்கில் இருந்து 12,500 ரூபாயை எடுத்துக்கொண்டு தொழிற்சாலைக்கு திரும்பியுள்ளார். செட்டிப்பேடு அருகில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு டீ அருந்து சென்றுள்ளார். அப்போது இவரை பின்தொடர்ந்த இரு மர்ம வாலிபர்கள் வெங்கடேசனின் இருசக்கர வாகனத்தில் இருந்த ₹420,000 கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை தாமதமாக அறிந்த வெங்கடேசன் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இரு வாலிபர்கள் கொள்ளையடித்த போது பதிவான சிசிடிவி காட்சியை வெளியிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இரு வாலிபர்களை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆயுதப்படை காவலர்கள் தங்களது குடும்பத்தாருடன் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் எங்கும் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே
காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் ஆயுதப்படை காவலர்கள் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் ஹதிமானி கலந்து கொண்டு ஆயுதப்படை காவலர்கள் பொங்கல் திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் திரளான காவலர்கள், பயிற்சி காவலர்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். பல்வேறு பணி சுமைகள் இருக்கும் காவலர்களுக்கு தங்களது குடும்பத்தாருடன் சக காவலர்களுடனும் கொண்டாடிய இந்த பொங்கல் திருவிழா பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளித்துள்ளதாக காவலர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆயுதப்படை காவலர்கள் தங்களது குடும்பத்தாருடன் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் எங்கும் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் ஆயுதப்படை காவலர்கள் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் ஹதிமானி கலந்து கொண்டு ஆயுதப்படை காவலர்கள் பொங்கல் திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் திரளான காவலர்கள், பயிற்சி காவலர்கள் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். பல்வேறு பணி சுமைகள் இருக்கும் காவலர்களுக்கு தங்களது குடும்பத்தாருடனும் சக காவலர்களுடனும் கொண்டாடிய இந்த பொங்கல் திருவிழா பெரும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளித்துள்ளதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய சலங்கை பூஜைகள் 4 மாணவிகள் ஆடிய பரதநாட்டியம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேஜஸ் நடன பள்ளி சார்பில் நமது பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தினை வளர்க்கும் வகையில் நாட்டிய சலங்கை பூஜை நடைபெற்றது. இதில் 4 மாணவிகள் நடராஜர் பூஜை செய்து நடன ஆசிரியர் பரிமளம் பாடலுக்கு ஏற்றவாறு நடன அசைவுகளுடன் பரதநாட்டியம் ஆடி அசைத்தனர். மாணவிகளின் பரதநாட்டியம் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவரும் வண்ணம் இருந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏராளமான மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் திரண்டிருந்தனர். We'll be right back.